மகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. இன்றைக்கி நிறையா நம்ம எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருந்து நமக்கு மட்டுமல்லாது நம்ம உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நம்மளுடைய தெரிந்தவங்க யாருக்குமே இந்த நோய் பரவாதவாறு நம்ம கடைபிடித்து நோயை வென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் இந்த காலத்தை ரொம்ப பயனுள்ள சில காலத்தமாக நம்ம மாற்றிக்கணும். நமக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையினர், மருத்துவர்கள், மருந்துக்கு தேவையான அத்துணை கடைகள், மருந்து கடைகள், சயின்டிஸ்ட், இன்றைக்கி உலகத்தில் இந்த நோயை அழிச்சே ஆகணும்னு சொல்லி பாடுபட்டு கொடுக்கக்கூடிய சயின்டிஸ்ட், மேலும் சித்த மருத்துவர்கள், நீங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவர்கள் போன்று இதற்காக முழு மூச்சாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். நம்மளுடைய அரசாங்கம் நம்முடைய அமைச்சர், முதலமைச்சர், பிரதம மந்திரி போன்ற எல்லாரும் நம்ம நாட்டுக்காக, நம்மளுடைய நாட்டில் இது கண்டிப்பாக பாதிக்கக்கூடாதுங்கிற முழு வீச்சோட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அத்துணை முயற்சிக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. உறுதுணையோடு நம்ம செயல்பட்டோம்னா நாடும் வீடும் மக்களும் சுகம் பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு ஊரில் மழையே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரில் ஒரு சுவாமிஜிகிட்ட போய் கேட்குறாங்க, சுவாமி எப்போ மழை வரும் அப்படின்னு சொன்னால், சுவாமி சொன்னார் கூட்டு பிரார்த்தனை பண்ணால் மழை வரும். நம்பிக்கைவை மழை வரும்ங்கிற நம்பிக்கைவை நிச்சயமாக மழை வரும் அப்படின்ன உடனே எல்லாரும் கூட்டு பிரார்த்தனைக்காக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள் அன்னைக்கு அங்கே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்பூரம், ஊதுபத்தி, பொங்கலுக்கு தேவையான சாமானங்கள், புஷ்பங்கள் போன்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறா, ஒரு குழந்தை மட்டும் கையில் சின்ன கொடையை தூக்கிட்டு வர, எல்லாரும் சிரிக்கிறா, என்னப்பா பூஜை சாமான எடுத்து கொடையை தூக்கிட்டு வரேன். நேராக எல்லாரும் வந்திருக்கா, எல்லாரும் வேண்டி ஒன்று கூடி வேண்டாம், பகவானே மழை வரணும், பகவானே மழை வரணும், பகவானே மழை வரணும், மழை வரணும், மழை வரணும்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்று கூடுறா, நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுறா. பிரார்த்தனை முடிஞ்சது, எல்லாரும் கிளம்புற சமயத்தில் ஜோராக மழை பெய்யும், ஜோராக மழை பெய்யும். மலைஞ்சு பெய்ஞ்ச உடனே எல்லாரும் கையில் இருக்கிற பாத்திரம் கீர்த்தனை எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கா, அந்த குழந்தை மட்டும் அழகாக கொடையை வச்சு. இப்போ நான் சொல்லுங்க, நம்பிக்கை என்பது பிரார்த்தனை பண்ணவங்க கிட்டேயா அந்த குழந்தைகிட்ட இருந்ததா? ரெண்டு பேர்த்தையும் நம்பிக்கை இருந்தது, ஆனால் அந்த குழந்தைகிட்ட இருந்தது நடைபெற்று விடும், கண்டிப்பாக அது நடக்கும், இப்போவே நடக்குங்கிற நம்பிக்கை இல்லையா? இந்த நம்பிக்கை தாங்க நம்ம அரசாங்கம் நம்மகிட்ட எதிர்பார்க்கு. இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இது போன்ற பிரச்சனைகள்லிருந்து நம்ம மாற்றம் தேடி வந்துடுவோம். இன்றே நம்பிக்கை வைங்க, நம்ம மீளுவோம், கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிடமே ஒரு நம்பிக்கை தான்.
அஸ்ட்ராலஜியே ஒரு நம்பிக்கை தான் இல்லையா? இந்த அஸ்ட்ராலஜியில் அற்புதமான நம்பிக்கை தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 16 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கொர்த்திகை. மதியம் 1:02 வரை. பின்பு ரோஹிணி. இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரம் வருது. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு பஞ்சமி. இந்த பஞ்சமி ரொம்ப விசேஷகரமான பஞ்சமி. பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன வேணுனாலும் நடக்கும். லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். நிறையா பேருக்கு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபோன் மூலமாகவே தெரிவிக்கிறோம். நிறையா அவங்களோட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நேரில் வர முடியலன்னு நினைக்கிறோம். அதுக்கு ஃபோன் மூலமாகவே நம்ம தெரிவிக்கிறோம். அது ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி. சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, புகழ் உண்டு, பெருமை உண்டு, பெயர் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்கள் நிறையா பேருக்கு உதவிகரமாக இருக்கும். பல பேருக்கு அது மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் 10 பேருக்கு அது சென்றடையும். அதன் மூலமாக பலங்கள் கூடும். நெகட்டிவாக பேசியிருந்தோம் பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறைய விஷயத்தை நினைச்சு பெருமைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு. மேஷராசி என்பவர்களை முடிந்த வரைக்கும் விடாமுயற்சியை விடாமுயற்சி எடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்ச விஷயத்தை விட்டுறாதீங்க. இப்போவே நல்ல காரியத்தை பண்ணணுன்னு எடுத்துக்கணும். பெரும் மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப முடியாத வழக்கற்று கவனமாக பார்த்துக்கணும். ஒரு பக்கம் நல்ல செய்தி இருந்தாலும் ஒரு பக்கம் சில விஷயங்களில் மனக்கவலைகளும் யதார்த்தமாக இருந்துருக்கு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன நிம்மதி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பது. ரிஷபராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாம் கடந்து போகும், எல்லாம் மாற்ற முடியும். எத்தனையோ விதமான தடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் வந்து இதையும் தாண்டி வருவேன். சில காரியங்கள் அப்பப்போ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேங்கிற யோசனைகள் இருக்கும். இல்லை, இறைவனால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு. முயற்சித்த விஷயங்கள் நற்பலன்களையே தரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சூழ்நிலையில் உங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீங்க. தாய் தந்தையருடைய நல்ல வார்த்தைகள் உங்கள் மன நிம்மதியை கொடுக்கும். சொந்த பந்தத்தில் எதிர்த்திருந்தவா உங்களுக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. அன்பாக பேசுகிறவா உங்கள் கூடவே இருப்பான். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி என்பர்கள் அப்பப்போ சில விரயங்கள் இருந்துருக்கும். யாருக்காவது முடியலையா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில பேர் பார்த்துட்டுலாம் அன்னதானம் போட்டு ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு அந்த சிந்தனையே இருக்காது. ஐடென்டிஃபை இல்லாமல் நான் யாருன்னு தெரியாமல் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தடங்கல்கள் வரும் தொழிலையும் வேலையிலையும் வேலையாட்கள் மூலமாக. சில குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். புதிய யோசனைகள் உங்கள் மனசில் திருப்தியை தரும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு நாட்கள் கழிச்சு அப்புறம் யோசிச்சல்னா நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா குழப்பத்தில் இருக்கும்போது யோசிக்க வேண்டாம். இன்றைய நட்சத்திரத்தில் அப்படி சிந்தனை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, நான் என்ன பண்ண போகிறனோன்ற வருத்தம் இருந்த வாழ்க்கைலாம் மாறிடும். கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமான உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல லைஃப் இருக்குது. சில நபர்கள் உங்ககிட்ட உதவின்னு கேட்பா, உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வீர்கள். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், மளிகை கடை வச்சுருக்கோம், பழம் சம்மந்தமாக வச்சுருக்கோம், வாளுக்கு சில வருமானங்கள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்தது பரவாயில்லப்பா நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு யோசனை. அதே சமயத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீது அக்கறை கவனம் என்பது தேவை. மாடு தோட்டம் வச்சுருக்கிறோம், இந்த தோட்டத்துக்குண்டான வேலைகள் எடுத்து சில முக்கியமான நபர்கள் பணம் தர வேண்டி வாட்ட ஃபோன் பண்ணி கேட்பு, யாரோட உதவி எனக்கு வேண்டாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கு. உதவிகள்னு வேண்டாம், நானே உழைச்சி சம்பாதிச்சுப்பேன், நானே எனக்குள்ளதை பார்த்துப்பேங்கிற ஒரு எண்ணம். ஆனால் சில நேரங்கள் சில பயங்கள் அப்பப்போ உடல் நிலையை பற்றி இருந்துருக்கும். முடியாத வாழை கூடமாட இருந்து கவனிக்கணும். அக்கம் பக்கத்தினருக்கு ஏதேனும் உதவினா நீங்கள் செய்யணும், உங்களுக்கு உண்டான உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பு. பல பேர் யோசிப்பா, வா என்ன பண்ணுறா, என்னப்பா சத்தத்தையே காணும், எப்பவும் பேசுவாளே, ஏன் பேசுறது கிடையாது, நிறைய யோசனைகள். இந்த யோசனைகளை மனதில் விட்டு செயல்பாட்டுக்கு யோசிப்பு. சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் லாபத்துக்கு முன்னேற்றத்துக்கு, ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, பிரயாண தடங்கல்கள் உண்டு, படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், தொலைந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் திருப்பி கிடைக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும், விளையாட்டில் சிறப்பாக திகழ்வார்கள். குழந்தைகள் மூலமாக பெற்றோருக்கும் பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். எதிர்த்து போட்டி விட்டவா உங்களை விட்டு விலகிடுவா, சமாதானமாக போயிடுவா. யாருக்கேனும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச உபகரணங்கள் செய்யணுங்கிற யோசனை உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டானது. கன்னிராசி என்பர்களை பெருமை பெயக்கக்கூடிய நல்லன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பல யோசனைகள் பிற பேருக்கு உதவி பரமாக இருந்துருக்கும். பரீட்சைக்காக உட்காந்து படிக்கக்கூடியதாக இருந்துருப்பில், ஆன்லைன் சம்பந்தமான இன்டர்வியூ எடுத்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ணிக்கலாம், சொந்தமாக இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற யோசனைகள் வரும். ஆர்ட்டு சம்பந்தமாக அதே சமயத்தில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான தருணம். கன்னிராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய பேசி விளையாட அந்த நேரத்தை போக்குவீங்க. சில உன்னதமான செயல்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு சில முடியாத காரியத்தை எடுத்து செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகிழ்ச்சிகரமான வழிபாடு. துளாராசி என்பர்கள் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு யார்ட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். பிஸ்னஸ் பற்றியோ முக்கியமான விஷயம் யோசிச்சு யோசிச்சு பேசு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க, சாதாரண விஷயத்தை பெருசாக யோசிக்காதீங்க. மூணாவது மனுஷால அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் யாராவது நமக்கு எதிர்த்து பேசலாம் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து, உடல் உபாதைகள் இருக்கும்போது கவனம் என்பது தேவை. பெண்கள் சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லும்போது அதை செய்ய வேண்டாம், முடிந்த விஷயத்தை எடுத்து செய்யுங்க. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கவனமாக பார்த்துக்கணும். தங்கம் முக்கியமான விலையோர இந்த பொருட்களை கவனமாக வைக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.
விருச்சிக ராசி என்பர்களே, ஜெயம் உண்டு வெற்றி உண்டு, விடாமுயற்சிகள் ஆபத்து. சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து படித்து படித்து தெரிஞ்சுக்க, யாருடைய குணாதிசயங்கள் என்ன, அவள் பேசுறது என்ன, இவளுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு, ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி பண்ணுறான், ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பேன். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ளேயே விடையும் இருக்கும். நிறைய தெய்வீக விஷயங்கள்ல ஆழ்ந்து போவேன். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சு எடுங்கோ. பிறருக்கு பாதகம் இல்லாத சில விஷயங்களை செய்தல்னா வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்லன. சுத்தபத்தங்களாக எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். ரொம்ப நாளாக கடைபிடிக்காத சில விஷயங்கள் எடுத்து கடைபிடிப்பேன். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும், அதை திறந்தாப்பில் அச்சீவ் பண்ணுவேன். வீட்டிலேருந்தே பல விஷயத்தை சாதிப்பேன். பேங்க் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை பழுவு இருந்தாலும் அந்த வேலைகளை சரிவர செய்து மன திருப்தி அடைப்பேன். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலையே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். ஆனாலும் சரி, இதையும் பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள்கிட்ட வீம்பு வம்பு பேசினவா இப்போ பேசுகிறதே இருக்க மாட்டேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டானதே சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பரடே மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்லது. சில காரியங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் யோசிப்போம், ஆஹா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பண்ணிடுவோம், படித்தது பேசினது. சில நேரம் நம்ம பெரியவங்க அம்மா அப்பா இல்லாதவா தாத்தா பாட்டி இல்லாதவா அவளை பற்றி சிந்திப்பான், சே வா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். யார் எதிர்த்து பேசாச்சா இவா இல்லாதங்காட்டி தானே எதிர்த்து பேசுது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆறுதலுக்காக சில மனுஷாட்ட பேசுவோம். பிடித்தமான நிகழ்ச்சி நகைச்சுவையான விஷயங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கு மனசு கெட்டிருந்தாலும் பிறர் யாராவது வந்து உங்ககிட்ட பேசும்போது அவளுக்கு ஆறுதல் சொல்லுவார். அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா நம்ம விஷயம் இவ்வளோ தேவலை அப்படிங்கிற எண்ணங்களுக்கு சில நகைச்சுவையான விஷயங்களை மனசில் நினைச்சு சிரிப்பேன். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. விட்டு போன காரியங்கள்லாம் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பவர்களே முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். எனக்குள்ள நிறைய கண்டுபிடிப்பு, யாரும் எனக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது, யாராவது சப்போர்ட் இருந்தால் இன்னும் சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். சக்சஸ் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் பலனை தரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க. மேலும் விடாமுயற்சி வெற்றி தர்றதுக்குண்டான தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். குழந்தைய வழிபாடு துணை நிற்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வீங்க. யோகா தியானம் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. பிறருக்கு சொல்லியும் கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்படாது, வாழ்க்கையில் வெற்றி கொண்டனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிறருக்கு உதாரணமாக சொல்லி அவளுக்கு மன ஆறுதல் கொடுப்பேன். பிஸ்னஸ் விஷயமாக நிறையா பேருக்கு தடங்கல்கள் இருந்தால் அந்த தடங்கல்களை தாங்கிறதுக்குண்டான மனோபலத்தை இறைவன் தருவா. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதை மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு கும்பராசி என்பது. மீனராசி என்பவர்களே சுபமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள், சந்தோஷமான காரியம். சட்டுன்னு முடிவெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பல், இப்போ அப்படியில் யோசிச்சு 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 அந்த காரியம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நரம்பு சம்பந்தமாக கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவளுக்கு கவனம் தேவை. பல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவளுக்கு கவனம் என்பது. சின்ன சின்னது முடியலையா உடனே அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கணும். திட்டம் போட்டு பல செயல்களை சரி பண்ணு. ஒரு நபர் சந்தேகத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தால் இவன் யார் என்ன அப்படின்னு கேட்டு விசாரிப்பு. நாலு பேர்த்த வச்சுட்டு ஒரு காரியத்தை பேசுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினம்
வருமானங்கள் ஏதோ ஒரு வகையில் வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்து இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நமக்கு எந்த நோய் தாக்கினாலும் இப்போ இருக்கக்கூடிய நோய்கள் தாக்குறது பார்த்துட்டோம்னா நேராக லங்ஸ் தான் நமக்கு தாக்குறது இல்லையா. யோக தியானத்தில் அதே சமயத்தில் பூஜை முறைகளில் இருக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உடம்பில் காற்று சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது லங்ஸு நுரையீரலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த பிரம்ம முத்திரை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சுகாசனம்னு சொல்லுவாங்க, அந்த சுகாசனத்தில் உட்காந்துக்கணும். சுகாசனத்தில் உட்காந்துட்டு இந்த விரலை மடித்து இப்படி வச்சுக்கிறது, இந்த விரலை மடித்து இப்படி வச்சுக்கிறது, இதை இப்படி பண்ணிட்டு அடுத்தது இரண்டு கைகளையும் வைத்து சுகாசனத்தில் உட்காந்துட்டு இரண்டு கைகளையும் இப்படி வைத்து, இதுக்கு பேர் பிரம்ம முத்திரைன்னு பேர். இந்த பிரம்ம முத்திரையை போட்டு உங்களுக்கு பிடித்தமான மந்திரம், உங்களுக்கு உபதேச மந்திரம் போன்ற மந்திரத்தை நேர்முகமாக உட்கார்ந்து கண்களை மூடி ஜபிப்பது இம்யூனிட்டி பவர், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி லங்ஸ் சம்பந்தமான உபாதைகளை குறைக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும். இது முத்ர விதானம். இந்த முத்ர விதானத்தை கடைப்பிடிச்சல்னா வெற்றி உண்டு. இது ஆன்மீக தகவல். அதனுடன் சேர்ந்து தெய்வ வழிபாடும் தெய்வ மந்திரத்தும் சொல்லும்போது மனம் ஒருமுகமாக லயக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.